ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சக்தி என்ன சமையல். இன்றைக்கி சக்தி என்ன சமையலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. இந்த ரெசிபி வந்து லஞ்சுக்கு மாத்திரம் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் டின்னர்னு எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து உடச்சி விட்ட முட்டை குழம்பு தாங்க செய்ய போகிறேன். இதில் இந்த கிரேவியில் பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே முட்டையை உடச்சி விட்டு செய்வாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டான்னு எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நம்ம முதல்ல ஊற வச்சிடலாம். ஸோ தட் இது நல்லா ஊறிட்டுருக்கும். இந்த ரெசிபிக்கு நான் ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் எடுத்திருக்கேன். வெங்காயமும் நல்ல பெரிய சைஸு, அதே மாதிரி தக்காளியும் நல்ல பெரிய சைஸில் இருக்கிறனால நான் ரெண்டுமே ஒன்று ஒன்று தான் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை ரஃப்பாகவே சாப் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சமாக கருவேப்புள்ளியும் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளியும் அதே மாதிரி தான், ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணணும்னு கிடையாது, ரஃப்பாக சாப் பண்ணாவே போதும். ஏன்னா இதெல்லாம் நம்ம நல்லா வதக்க போகிறோம், அதனால் இந்த மாதிரி ஒரு ரஃப் சாப்பிங்கே இந்த ரெசிபிக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நல்ல அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுலேயே நம்ம முட்டை உடச்சி விட்டுறனால ஒன்று மேலே ஒன்று படாமல் இருக்கணும், அதுக்காக தான். ஸோ அந்த அகலமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே 4 லவங்கம், 2 பட்டை, இதெல்லாம் சேர்த்து நம்ம தாளிச்சுக்கலாம். அடுத்து நம்ம நறுக்கி வச்ச வெங்காயமும் கருவேப்பிள்ளையும் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கினதும் அதில் நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துடலாம். இப்போது நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி 1/4 மூடி தேங்காய் துருவினது எடுத்திருக்கேன். கூடவே 10 சின்ன வெங்காயமும் 1-7 பல் பூண்டும் எடுத்திருக்கேன். இப்போது இதை நல்லா அரைச்சி எடுக்கணும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியா சேர்த்துக்கலாம். வர கொத்தமல்லித்தூள், தனியாவும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இந்த மசாலாவை நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துடலாம். இப்போது வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் நல்லா கலந்து விட்டுருக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம ஊற வச்சு வச்சுருந்த புளியை கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த புளி கரைசில சேர்த்துடலாம். புளி சேர்த்துட்டு கூடவே 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும், அதுக்கப்புறமா தான் நம்ம இதில் முட்டையை ஆட் பண்ணணும். இப்போது நல்லா பச்சை வாசனைலாம் போயிட்டு குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு, நல்ல மணமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஆவி அடிக்கும் நம்ம முட்டை உடச்சி விடும்போது. அதனால் ஸ்டவ்வை ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு 1 முட்டையாக நம்ம உடச்சி விடணும். அதுவும் நல்லா ஸ்பேஸ் விட்டு தள்ளி தள்ளி உடச்சி விடணும். ஒன்று மேலே ஒன்று உடச்சி விடக்கூடாது, அப்புறம் எல்லாம் கலந்துரும். ஒன்றா ஒன்றோட ஒன்று கலக்காத மாதிரி நல்லா தள்ளி தள்ளி உடச்சி விட்டுக்கோங்க.
நான் இன்றைக்கி இந்த ரெசிபிக்கு 6 முட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். 6லேருந்து 7 முட்டை தாராளமாக நம்மளால் ஆட் பண்ண முடியும். இப்போது ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை லிட் போட்டு கவர் பண்ணிடலாம். அப்படின்னா தான் அந்த முட்டை வேகும் நல்லா. ஸோ 5லேருந்து 6 நிமிஷம் ஆகும் முட்டை நல்லா வெந்து வர்றதுக்கு. பார்த்திங்கன்னா இப்போ 6 நிமிஷம் கழித்து சூப்பராக முட்டைலாம் வெந்து வந்திருக்கு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இங்கே பாருங்கள். இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம உடச்சி விட்ட முட்டை குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரைஸோட ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.